வணக்கம். இப்போ லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு வந்து சிஆர்டி உடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட்டாக. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் மானோக்ரோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது வந்து ஒரு கலர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஆகுது, ரெட் க்ரீன் ப்ளூ, பேசிக் கலர், தென் செகண்டரி கலர், தென் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போது ஒரு கலர் பிக்சர் டியூப், ஒரு கலர் பிக்சர் டியூப் உதாரணமாக அது ஒரு 20 இன்ச் பிக்சர் டியூப், 20 இன்ச் கலர் பிக்சர் டியூப்பு 20 இன்ச்சு. இதில் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். புதுவாக பிக்சர் டியூப்பில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து திக் நெக் இருக்கும், ஒன்று திக் நெக்கு, இன்னொன்று வந்து தின் நெக். தின் நெக், திக் நெக் அப்படிங்கிறது இந்த ஹிட்டாச்சி டைப் இம்போர்ட்டட் எல்லாமே, இது பூரா இந்தியன் வெர்ஷன்ஸ், இது இந்தியன் ஃபாரின் தான், பட் பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் டிவி நார்மலாக எல்லா டிவியில். அப்போ தின் நெக் திக் நெக் ரெண்டு இருக்குது மார்க்கெட்டில் இருக்குது, ரெண்டு நெக்குக்கும் வந்து கான்ஃபிகரேஷன் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், முதல்ல பேசிக்காக டூல் கிட்டு இருக்கணும், தென் ஒர்க்கிங் பிரின்சிபிள் பக்காவாக தெரியணும். சரி, இது ரெண்டு இருந்தால் சர்வீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. கம்பல்சரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு இருக்கணும், டயக்ராம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஃபர்தராக மற்ற டிவிக்கு வேணுங்கிறதெல்லாம் வேணும்னா நீங்கள் வாங்கி தான் ஆகணும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட பேமெண்ட் கட்டி கிட்டத்தட்ட 15 டேஸ் அந்த டைமில் தான் வரும். இப்போ நான் பிரிண்டடில் இருக்குது, ஏற்கனவே பேமெண்ட் கட்டின ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் புக்ஸ் வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், இல்லைனா கொரியல் அனுப்பிச்சி விட்ருவேன், வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டு, ஸ்கிமேட்டிக் இருந்தால் கம்பல்சரி எந்த செட்டு வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம், எந்த மாடலாக இருந்தாலும் சரி, ஏனி மேக்காக இருந்தாலும். ஃபஸ்ட்டு ஒன்று, இப்போ ஒரு பிக்சர் டியூப் பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கோம். அப்போ தின் நெக் திக் நெக் ரெண்டு இருக்கும், பிக்சர் டியூப் இருக்கும். இப்போ நான் பார்க்குறது வந்து திக் நெக் பிக்சர் டியூப் பார்த்துட்ருக்கோம், ஓகேவா. இதில் பார்த்த ஒரு இன்னர் செக்ஷன் பார்த்துருக்கோம், இதில் ஏக்ஸ்னே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இதில் இருக்கிற உள்ள ஒரு இன்னரில் ஒரு கோட்டிங் இருக்கும், இந்த கோட்டிங் வந்து கலர் பாஸ்பரஸ் கோட்டிங் இருக்கும் அல்லது கலர் ஃப்ளோரசன்ட் கோட்டிங் இருக்கும், ஒளிரக்கூடிய மின்னக்கூடிய ஒரு கோட்டிங் வந்து தின் லேயர் வந்து பூசியிருக்கும். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்ஜிபி இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சு, மானோக்ரோம் டிவியில் ஒரு புள்ளி அப்படின்னா அதை மூணாக பிரித்து அதில் ரெட் பாஸ்பரஸ் தென் க்ரீன் பாஸ்பரஸ் தென் ப்ளூ பாஸ்பரஸ் இதெல்லாம் சேர்ந்து கம்மைனா ஒரே ஒரு சிங்கிள் டாட்டா இருக்கும். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம் பிக்சர் டியூப்போட வேலை என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு புள்ளி உருவாக்குறது மட்டும்தான் பிக்சர் டியூப்புடைய வேலை. அந்த ஒரு புள்ளி உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிக்சர் டியூப்புக்கு தேவையான பயாசிங் வோல்ட்டெல்லாம் வரணும். உதாரணமாக ஃப்ளமெண்ட்டுக்கு, கேத்தோடுக்கு, கண்ட்ரோல் கிரிடு, ஆசல் ரேட்டிங், ஃபோக்கஸிங் இதுக்கெல்லாம் வோல்ட் வரணும். கூடவே என்ன வரணும் உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஹெச்டி வோல்டேஜ் இதுக்குள்ளே வரணும். 22 kV டு நீடு 32 kV வரணும், 22,000 32,000 வோல்ட் இதுக்குள்ளே போகும் அக்கார்டிங் டு மாடல் அண்ட் சைஸ் ஆஃப் த பிக்சர் டியூப். ஸோ இதெல்லாம் போகிறதுனால ஃப்ரண்ட் மாஸ்க் ஃபுல்லாக எப்படி இருக்கு சொல்ல பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஃப்ளமெண்ட் இருக்குது, மூணு ஃப்ளமெண்ட் ஹீட்டர் எத்தனை இருக்குது, மூணு கேத்தோடு இருக்குது. என்னென்ன கேத்தோடு இருக்குது, ரெட்டு க்ரீன் ப்ளூ, ரெட்டு க்ரீன் ப்ளூ மூணு கேத்தோடு இருக்குது. அதேமாதிரி மூணு கண்ட்ரோல் கிரிடு, மூணு ஆசல் ரேட்டிங், மூணு ஃபோக்கஸிங் இருக்குது, காமனாக ஒரே ஒரு ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனை எப்படி டிவைட் பண்ணியிருக்குன்னா ரெட்டு க்ரீன் ப்ளூ அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்கு. அதனால் ரேஸ் வந்து எதில் படுதோ அந்த கலர் வந்து எமிஷன் ஆகும். மூணுலேயும் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷனல் பட்டுச்சு அப்படின்னா அது தகுந்த மாதிரி கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா. சரி, இப்போ என்னென்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்கும்போது பார்த்தது மானோக்ரோம் ஒரு பிக்சர் டியூப் சிஆர்டி பார்த்தோம். அதில் வந்து ஒரு ஃப்ளமெண்ட்டு, ஒரு கேத்தோடு, ஒரு கண்ட்ரோல், ஒரு ஆசிலண்டிங், ஒரு ஃபோக்கஸு, இஹெச்டி கொடுத்துருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, காம்பபிலிட்டிக்காக த்ரீ கன் அசம்பிளி, இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன பேர், த்ரீ கன் அசம்பிளி, த்ரீ கன் அசம்பிளி, த்ரீ கன் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் கன் அசம்பிளி, எலக்ட்ரானிக் ஃபயர் சுடும் அந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம பயாசிங்லாம் கிடச்சோன்னே, பயாசிங்னா என்ன இப்போ பார்ப்போம். இது பிக்சர் டியூப்லாம் கொடுத்துருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃபிலமெண்ட், ஃபிலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, ஃபிலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஹீட்டர். இது வந்து கேத்தோட ஹீட் பண்ணுறதுனால இது, இதுக்கு எவ்வளோ வோல்ட் கொடுக்குறோம், 6.3 வோல்ட் ஏசி கொடுக்குறோம், டிசி எல்ல ஏசி. தென் இதில் வரக்கூடிய கேத்தோட்ஸ், கேத்தோட்ஸ் என்ன வருது உங்களுக்கு, ரெட்டு க்ரீன் ப்ளூ. இந்த கேத்தோட்ஸ் கொடுக்குற வோல்ட் வந்து 125 to 175 வோல்ட் டிசி கொடுக்குறோம்.
அடுத்தது ஏசலரேட்டிங் கிரேடு. ஏசலரேட்டிங் ஏசலரேட்டிங் கிரேடு. இந்த ஏசலரேட்டிங் கிரேடுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்க்ரீன் கிரேடு. இதுக்கு பேர் ஸ்க்ரீன் கிரேட். இது கொடுக்குற வோல்ட் எவ்வளோ வோல்ட்னா, இதுக்கு 400 வோல்ட் டிசி டு 700 வோல்ட் டிசி அக்கார்டிங் டு மாடல் சர்க்கியூட். ஓகே, தென் ஃபோக்கஸ் கொடுக்குற வோல்ட் எவ்வளோ? ஃபோக்கஸ் வோல்ட் எவ்வளோனா 1.1 kV டு 5 kV இதில் கொடுக்குறோம். டிசி வோல்ட்டு கொடுக்குறோம். எல்லாமே டிசி வோல்ட்டு எக்ஸப்ட் இந்த ஃபிலமெண்ட் கொடுக்குற வோல்ட் மட்டும். ஓகேவா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இஹெச்டிக்கு எவ்வளோ வோல்ட் வரும், 22 kV டு 32 kV கிலோ வோல்டேஜ் வெளியே வரும். அப்போது கேத்தோடுக்கு எவ்வளோ வோல்ட்டு, கண்ட்ரோல் கிரிடுக்கு எவ்வளோ வோல்ட்டு, கண்ட்ரோல் கிரிடு கண்ட்ரோல் கிரிட் இதுக்கு வந்து 0 பொட்டன்ஷியல் 0 வோல்ட். இந்த இந்த வோல்ட்டை பொறுத்து தான் இந்த எமிஷன் நடக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா ஹை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஹை நெகட்டிவ் எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ் ஆகுதோ அந்தளவுக்கு எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும். சரி, இப்போது பிச்சர் டியூப் இன்னொரு 10 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக சர்வீஸ்க்கு வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏற்கனவே கிட்டத்தட்ட 7.5 கோர் டிவி வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஏகப்பட்ட டிவி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குற வரைக்கும் வந்துட்டுருக்கோம். ரெண்டாவது ஒரு பேசிக், நமக்கு ஒரு டிவிக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு பேசிக். சரி, இது வந்து பிச்சர் டியூப்புடைய பயாஸ். இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம், தின்னக்கு இருக்குது, திக்னக் இருக்குது, இது 3 கன் அசம்பிளி. இதுக்கு பேர் ரெட் கேத்தோட், க்ரீன் கேத்தோட், ப்ளூ கேத்தோட் அப்படின்னு பேர். கேத்தோட மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ரெட்டு க்ரீன் ப்ளூ அப்படின்னு பிரிக்கிறோம். தென் ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குது, கண்ட்ரோல் கிரீடு, ஆசலின் ஃபோக்கஸ் இருக்குது, காமனாக இஹெச்டி இருக்குது. சரி, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு டாட்டட் லைன் போட்டு இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஷேடோ மாஸ்க். ஷேடோ மாஸ்க் இன்னொரு பேர் வந்து அப்பர்ச்சர் கிரில், இன்னொரு பேர் வந்து ஸ்லாட்டட் மாஸ்க், துளைகள் உள்ளக்கூடிய தகடு அப்படின்னு பேர். சல்லட மாதிரி இருக்கும். உதாரணமாக இதுதான் ஒரு ஸ்க்ரீன், ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 400,000 ஹோல்ஸ் இருக்கும், 1-2 இல்லை, 4 லேக்ஸ் ஹோல்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இந்த ஹோல்ஸுக்குள்ளே போய் தான் எலக்ட்ரான் பீம் என்ன பண்ணும், பிச்சர் டியூப்புடைய உள்ளுக்குள்ளே ஃப்ரண்ட் மாஸ்க்குள்ளே வரும், அதான் எமிஷன் நடக்கும். அப்போ இது ஒரு மெட்டல் பிரேம். இந்த மெட்டல் பிரேம் என்ன செய்யும், சில நேரங்களில் காந்தமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக காந்தம் எங்கே வரும் அப்படின்னா எட்ஜில் தான் வரும். உதாரணமாக ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கோமே, ஒரு பார் மேக்னெட், இதான் ஒரு பார் மேக்னெட்லேயே நிறையா மேக்னெட் இருக்குது, இது ஒரு பார் மேக்னெட் அப்படின்னா எங்கே காந்தம் இருக்கும், ஒன்று இங்கே நார்த்து இங்கே சவுத் இருக்கும், இப்படி தான் இருக்கும். அதுமாதிரி ஹார்ஸூ மேக்னெட் அது இடத்துல இந்த டிப்பில் தான் இருக்கும். அடுத்து மேக்னெட்டிக் நீடில் அதுலேயும் அதே மாதிரி தான் டிப்பில் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல இந்த மெட்டல் பிரேம் உள்ளுக்குள்ளே இருக்கிறனால இது என்ன செய்யுது, காந்தத்தை ஈர்க்கிற சக்தி இதுக்கு உண்டு. அதனால் என்ன ஆகுனா இந்த கலர் பிச்சர் டியூப்பில், ஒரு பிச்சர் டியூப்பில் இந்த கார்னரில் ஒரு கலர் பேட்ச் கிரியேட் ஆகலாம். கலர் பேட்ச் நம்ம மறுபடியும் அடுத்ததில் பார்த்துக்கலாம். கலர் பேட்சஸ் இதில் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, அந்த கலர் பேட்சை எடுக்கலாம். எதனால் கலர் பேட்ச் வருது சொல்லியிருக்கோம், அந்த ஸ்லோட்டட் மாஸ்க் அல்லது ஷேடோ மாஸ்க்னுடைய எட்ஜில் காந்தமாக மாறுறதுனால பிக்சரில் எப்படி வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு மெஜெண்டா கலரோ ப்ளூ கலரோ சம் கலர்ஸ் இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கலரை நாம் டிமேக்னைஸ் பண்ணி எடுத்துடலாம். டிமேக்னைஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம், அதுக்கு என்ன காயில், எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஒன்று ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஒன்று டிவியில், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளாஸில் வரும். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன், எப்படி ஒரு கலர் பிச்சர் டியூப்பில் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். நாளைக்கு ஒரு டிவி கண்டுபிடிச்சாலும் அதில் பிச்சர் டியூப் இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க, இதான் டிசைனிங், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா, இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கெல்லாம் புரியுது. பிச்சர் டியூப்புடைய பயாசிங்கெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, சரி, அடுத்த வீடியோவில் இதனுடைய டீட்டெயில்ஸ் மறுபடியும் பார்க்கலாம். ஓகேவா.